வணக்கம் பெற்றோர்களே என் பெயர் திருமதி சுஜாதா நான் மூத்த ஆசிரியராக பணியாற்றுகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நான்காம் வகுப்பு இறுதித் தேர்வின் தமிழ்மொழி பாடத்தின் விவரங்கள் பற்றி இந்த பகிர்வு நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன் இன்று நீங்கள் தெரிந்து கொள்ளப் போவது மாணவர்களின் கையேடு தமிழ்மொழி பாடத்தின் மறைவு தேர்வுத்தாளின் உள்ளடக்கம் கட்டுரையில் பயன்படுத்தப்படும் பல்வேறு உத்திமுறைகள் மற்றும் மதிப்பீட்டு அட்டவணை இதில் மாணவர்களின் கையேடு அப்படின்னு சொல்லும்போது மாணவர்கிட்ட நாங்கள் வந்து கையேடு ஒன்று கொடுத்து அனுப்பியிருக்கோம் அந்த கையேட்டில் பொதுவாக வந்து என்னென்ன கூறுகளை வந்து தேர்வில் சோதிக்க போகிறாங்க சில வந்து கட்டுரைகளோட எடுத்துக்காட்டு சில கட்டுரைகளோட உத்திமுறைகள் வாசிப்பு பகுதி அதே நேரத்தில் வந்து பட உரையாடலுக்கான எடுத்துக்காட்டுகள் இப்படி நம்ம வந்து நிறையா மா பெற்றோர்கள் வந்து மாணவர்களுக்கு உதவி செய்வதற்காக சில எடுத்துக்காட்டுகளோடு நம்ம அதை வந்து தயாரித்து கொடுத்துருக்கோம் நீங்கள் வந்து வீட்டில் வந்து அதை பார்க்கும்போது பிள்ளைங்கள்கிட்டையும் நீங்கள் அதை பற்றி கேட்கலாம் சில உத்திமுறைகள் க கருத்தறிதல் உத்திமுறைகள் அப்படின்னும் நம்ம கொடுத்துருக்கோம் நீங்கள் மாணவர்கள் வந்து அதை செய்கிறாங்களா அப்படிங்கிறதையும் நீங்கள் சோதிக்கலாம் சரி இப்போ பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா கல்வி அமைச்சு வந்து கல்வி அமைச்சோட பாடத்திட்டத்தில் வந்து அறுவகை திறன்கள் வந்து சோதிக்கப்படுது அதற்கான சட்டகம் தான் இது அடிப்படை மொழி திறன்கள் நான்கு கருத்து பரிமாற்ற திறன்கள் இரண்டு இப்போ பார்த்தீங்கன்னா வழி கருத்து பரி பரிமாற்றம் எழுத்து வழி கருத்து பரிமாற்றம் வழி கருத்து பரிமாற்றம் அப்படின்னு சொல்லும்போது அதை வந்து நம்ம வாய்மொழி தேர்வில் வந்து மாணவர்கள்கிட்ட கேட்போம் எழுத்து வழி கருத்து பரிமாற்றம் அப்படின்னு வரும்போது மாணவர்கள் வந்து அவங்க தெரிவி உடை ஒரு பகுதியாக இதை செய்வாங்க சரி தமிழ் தேர்வின் நோக்கம் என்ன பொதுவாக நான் இப்போ சொன்னது மாதிரி அறுவகை திறன்களோட அடைவு நிலையை நிலையை வந்து அறிவது தான் அதோட நோக்கம் தமிழ் பாடத்திட்டத்தில் குறிக்கப்பட்டுள்ள கற்ற விளைவுகளில் வந்து மாணவர்கள் அடைந்துள்ள அடைவு நிலையை வந்து மதிப்பீடு செய்கிறது இது இரண்டுக்காக தான் தமிழ் தேர்வை வந்து நம்ம நடத்துகிறோம் சரி தாள் ஒன்று தாழ் ஒன்றை பொறுத்த வரைக்கும் தாழ் ஒன்று தாழ் இரண்டு தால் மூன்று தாழ் நான்கு என்கிற அடிப்படையில் வந்து தேர்வுகள் நடத்தப்படும் தான் ஒன்று அப்படின்னு சொல்லும்போது கட்டுரை இந்த கட்டுரையில் மொத்தம் வந்து அறுபது சொற்களுக்கு குறையாமல் மாணவர்கள் வந்து கட்டுரை எழுதணும் மதிப்பெண்கள் வந்து பதினைந்து இதில் என்னென்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா நான்கு படங்கள் கொடுத்துருப்போம் அங்கே நான்கு படங்களில் கேள்விக்குறியெல்லாம் இருக்காது நானும் படமாக தான் இருக்கும் பத்து உதவி சொற்கள் மாணவர்களுக்கு அந்த உதவி சொற்களை கொண்டு அந்த படங்களை புரிந்து கொள்வதற்கு பத்து உதவி சொற்கள் கொடுத்திருப்போம் மாணவர்கள் அந்த உதவி சொற்களை கொண்டு படத்தை புரிஞ்சுக்கிட்டு அறுபது சொற்களுக்கு குறையாமல் அவங்க கட்டுரையை எழுதணும் இந்த பார்த்தீங்களா இந்த நான்கு படங்கள் இந்த நான்கு படங்களை மாணவர்கள் ஒன்றோடு ஒன்று தொடர்புபடுத்தி படுத்தி எழுதிக்கிட்டு போகணும் தனித்தனியா படங்களுக்கு பத்திகளை அமைக்காம இந்த நான்கு படங்களை கொண்டு ஒரு பத்திக்கு ரெண்டாவது பத்திக்கும் இடையில் அதுவதோட தொடர்பு இருக்கணும் அந்த கட்டுரையோட கதையோடய தொடர்ச்சி இருக்கணும் அப்படி இருக்கும்போது தான் கதை வந்து சுமூகமாக போய் கொண்டுட்டு போய் முடிக்கணும் முடிக்கும்போது ஏதாவது ஒரு விழுமியத்தை வச்சு அவங்க கதையை முடிச்சாங்கன்னா அது ஒரு கற்றுக்கொண்ட பாடமாக இருக்கலாம் இல்லைன்னா ஒரு விளிமியத்தை அவங்க கற்றுக்கொண்டிருக்கலாம் இல்லை அந்த கதையிலேருந்து எதாவது ஏதோ ஒன்றை வச்சு அவங்க வந்து முடிக்கும்போது கதையில் கற்றுக்கொண்ட பாடம் இருந்துச்சுன்னா கதை இன்னும் வந்து சுவாரஸ்யமாக இருக்கும் இப்போ மாணவர்களுக்கு வந்து நம்ம கட்டுரையை மதிப்பீடு எப்படி செய்கிறோம் அப்படின்னா நீங்கள் பார்க்கலாம் இதில் மாணவர்கள் என்ன மாதிரியான உரையாடலை ஆரம்பிச்சிருக்காங்களா இனிய சொற்றொடர்களை பயன்படுத்தி ஆரம்பிச்சிருக்காங்களா இல்லை நேரடியாகவே கதாபாத்திரத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்களா இந்த அடிப்படையில் நம்ம அவங்கள வந்து எது மாதிரி எழுதியிருக்காங்கன்னு பார்ப்போம் கதையோட வளர்ச்சி எப்படி இருக்குது கதையில் வந்து இடைவெளி இடைவெளிகள் இல்லாமல் அவங்க கொண்டு போயிருக்காங்களா இல்லை எங்காவது வந்து நீண்ட இடைவெளி இருக்குதா இதெல்லாம் நம்ம பார்ப்போம் அதை தொடர்பு படுத்தி எழுதுறோம் முதல் பத்திக்கும் இரண்டாவது பத்திக்கும் இடையில வந்து ஒரு தொடர்ச்சி இருக்கணும் அடுத்தது முடிவுரை அந்த முடிவுரையில தான் நான் சொன்னது மாதிரி கற்றுக்கொண்ட பாடம் அந்த கதையில இருக்கணும் இது மாதிரி இருக்கிறதுக்கு கருத்துக்கு வந்து நம்ம ஏழு மதிப்பெண் கொடுக்குறோம் அதே நேரத்தில் மொழின்னு வரும்போது அதற்கு எட்டு மதிப்பெண் மொழியை பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் எப்படி கையாளுறாங்க ஆர்வம் மட்டும் ஒரு நடையை கொண்டுகிட்டு வந்திருக்காங்களா இல்லை சொல்லாட்சி எப்படி இருக்கு பிழைகள் எல்லாம் அதிகம் செய்கிறாங்களா குறைவா செய்யறாங்களா வாக்கிய அமைப்பில் வந்து ஏற்ற பயனிலை இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம் இதெல்லாம் வந்து வாக்கிய அமைப்பில் மொழியை கையாளும் திறத்துல பார்ப்போம் அப்புறம் இணையத்தொடர் வந்து பொருத்தமான இணையத்தொடர்களை பயன்படுத்தியிருக்காங்களா நிறுத்தற்குறி குறி முற்றுப்புள்ளி இதெல்லாம் சரியான இடத்துல வச்சிருக்காங்களா இதெல்லாம் நம்ம பார்த்து தான் அவங்களுக்கு மதிப்பெண் கொடுக்கறது சரி கட்டுரையில் பொதுவாக மாணவர்கள் என்ன மாதிரியான பிழைகள் செய்கிறாங்க அப்படின்னா அந்த இனவெழுத்துக்களோட பிழைகள் அவங்க செய்வாங்க டாத்தா இல்லைன்னா வந்து தானா டானா இதில் வந்து அவங்க செய்வாங்க அதே நேரத்தில் குரிலெடில் இப்போ கே கே கோ இதுக்கு கூட வித்தியாசம் தெரியாமல் அவங்க வந்து அந்த குரில் நெடிகளோட பிழைகள் செய்கிறாங்க நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி வாக்கிய பிழைன்னு வரும்போது மாணவர்கள் ஒருமையில் ஆரம்பித்து பன்மையில் முடிப்பாங்க இல்லைன்னா எழுவாய்க்கேற்ற பயனிலை இருக்காது இது மாதிரி மாணவர்கள் வந்து வாக்கிய பிழைகளை செய்யும்போது அந்த வாக்கியமே பிழையாக போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு பிழை அப்படின்னு சொல்லும்போது காலங்கள் வேற்றுமை அம்மா வந்து கடைக்கு அம்மா கடைக்கு சென்றார் அப்படின்னு எழுதுறத்துக்கு அம்மா கடை சென்றார் அப்படின்னு எழுதினாருன்னா அது வந்து இது வேற்றுமை பிழையா இருக்கும் இல்லையா அதனால வந்து இப்போ கட்டுரையை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாமே வந்து இறந்த காலத்துல தான் எழுத சொல்லுவோம் அப்படி இருக்கும்போது தான் காழப்பிழைய செய்யறதுக்கான வாய்ப்புகளும் மாணவர்கள் செய்கிறாங்க கதையில தொடர்ச்சி இல்லாமல் இருக்கிறது குறித்த நேரத்துல ஓகே நம்ம வந்து ஒரு ஐம்பது நிமிடம் கொடுக்குறாங்களா கட்டுரை எழுதுறதுக்கு அந்த நேரத்துக்குள்ள அவங்க முடிச்சு கொடுக்கணும் முடிக்க முடியாத போது அவங்க என்ன பண்றாங்க முடிவுரை வந்து ஊ வரியில் ரொம்ப வேகமாக எழுதி முடிச்சுட்டு விட்டுடுறாங்க அது மாதிரி இல்லாமல் முன்னுரைக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறோம் அதே நேரத்தில் முடிவுரைக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும் ஏன்னா முன்னுரையும் முடிவுரையும் தான் மாணவர்களோட புத்தாக்கத்தை புத்தாக்கத்திறனை வந்து காட்டுற ஒரு இடம் இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா நான்கு படங்களை என்ன இருக்கோ அது படம் இருக்குது உதவி சொற்கள் இருக்குது கதையை புரிஞ்சுக்கிட்டு அவங்க எழுத போகிறாங்க அதில் அவங்களோட புத்தாக்கத்திறன் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை ஆனா முன்னுரையும் முடிவுரையும் வந்து அவங்க சுயமா யோசிச்சு அவங்க செய்ய எழுதுறாங்க இல்லையா அப்படி எழுதும் போது அதுல மாணவர்களோட புத்தாக்கத்திறனை பார்க்க முடியும் அதனால மாணவர்கள் நேரத்தை சரியா திட்டமிட்டு இந்த கட்டுரையை செய்ய பயன்படுத்தணும் தாள் இரண்டு வரும்போது மொழி பயன்பாடும் க கருத்தறிதலும் பொதுவாக நீங்க பாத்தீங்கன்னா அதுல நாற்பத்தி ஐந்து மதிப்பெண்கள் இந்த நாற்பத்தி ஐந்து மதிப்பெண்கள்ல மூவிட பெயரும் வினையும் வந்து ஐந்து வினாக்கள் கேட்பாங்க அதுக்கு பத்து மதிப்பெண் செய்யுள்ள வந்து நான்கு வினாக்கள் எட்டு மதிப்பெண் செய்யுள் அப்படிங்கும்போது தொடக்க நிலை நான்கு வரைக்கும் படித்த செய்யுள்ள இருந்து சோதிக்கப்படும் அப்புறம் முன்னுணர்வு கருத்தறிதல் அதுலேயும் வந்து நாலு வினா இருக்கும் எட்டு மதிப்பெண்கள் தெரிவுடைய கருத்தறிதல் மூன்று வினாக்கள் ஆறு மதிப்பெண்கள் இப்போதான் நான் சொன்னேன் இல்லையா எழுத்து வழி கருத்து பரிமாற்றத்திறன் ஒன்று இருக்கும் அது வந்து நான்கு மதிப்பெண்கள் இது வந்து தெரிவுடைய கருத்தறிதலின் ஒரு பகுதியாக இறுதி கேள்வி அமைந்திருக்கும் அப்படின்னா கடிதம் எழுதுகிற மாதிரி குறிப்பு எழுதுற மாதிரி அது அமைந்திருக்கும் சுயவுடைய கருத்தறிதல் ஒன்பது மதிப்பெண் மொத்தம் வந்து நாற்பத்தி ஐந்து மதிப்பெண்கள் தாலி இரண்டுக்கு இங்கே சில எடுத்துக்காட்டுகள் மூவிட பெயரும் இணைக்கும் நீங்கள் பார்க்கலாம் இங்கே மாறன்கிறது எழுவாயா வந்துருந்து வந்திருக்கும் போது பிடித்தான்கிறது வந்து பயனிலையாக முடிஞ்சிருக்கு அதனால மாணவர்கள் வந்து எழுவாய்க்கேற்ற பயனிலை இருக்குதாங்கிறத பார்த்துக்கணும் இது முன்னுணர்வு கருத்தறிதல் நீங்கள் பாருங்கள் இதில் வந்து மொத்தம் வந்து எட்டு வந்து உதவி சொற்கள் கொடுத்துருக்காங்க நாலு கேள்விகள் இருக்குது இரண்டு இரண்டு கேள்விகள் வந்து நேருத்த பதில்கள் வந்து ரொம்ப நெருக்கமாக இருக்கும் அதை மாணவர்கள் பார்த்து எது சரியான பதிலாக இருக்கோ அதை எடுத்து எழுதணும் இதுதான் தெரிவுடைய கருத்தறிதல் இது மாதிரி ஒரு பகுதி கொடுப்பாங்க மூன்று கேள்விகள் வந்து இது மாணவர்களுக்கு வந்து தெரிவு அவங்களை தெரிவு செஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் எந்த பதில்னு ஆனால் நாலாவது கேள்வி வந்து என்னென்னா இது மாதிரி கொடுத்துருவாங்க இதுக்கு தான் நாலு மதிப்பெண் இப்போ அந்த கேள்வி கேட்டுட்டு ஆரம்பித்து கொடுத்துருவாங்க மாணவர்கள் வந்து அதை தொடர்ச்சியை தொடர்ச்சியாக எழுத ஆரம்பிக்கணும் இதுக்கான பயிற்சி வந்து வகுப்பில் கொடுக்கப்படும் சில எடுத்துக்காட்டு அந்த கேள்விக்கான பதில் சரி இது வந்து சுயவிடை கருத்து இது இது போன்ற பகுதிகள் மாணவர்களுக்கு கொடுக்கப்படும் மாணவர்களுக்கு அனுபவத்திற்கு பகுதிகளாக அமைந்திருக்கும் மாணவர்கள் வந்து இந்த பகுதியை படிச்சுட்டு புரிந்து கொண்ட பிறகு இது மாதிரி கேள்விகள் வரும் மாணவர்கள் வந்து பதிலளிக்கணும் இப்ப தாள் மூன்றுன்னு வரும்போது கேட்டல் கருத்தறிதல் இல்லையா இந்த கேட்டல் கருத்தறிதலை பொறுத்த வரைக்கும் மாணவர்களுக்கு வந்து படங்களை தெரிவு செய்கிறது எப்போதும் போல மூன்று கேள்விகள் நம்ம கொடுப்போம் ஏன்னா தொடக்க நீங்கள் மூன்றுலேயே அது மாதிரி தான் செஞ்சாங்க இப்போ ஒரு வந்து எதிர்ணை பணிகள் கொடுப்பாங்க அதற்கான எடுத்துக்காட்டான அடுத்த பற்றியில் அடுத்த பட காட்டுறேன் கேட்டல் கருத்தறிதலை வந்து மூன்று பணுவல்கள் கேட்கப்படும் அதில் வந்து மாணவர்களுக்கு வந்து ஆறு வினாக்கள் இருக்கும் மாணவர்கள் பணுவலை ஒழுங்காக கேட்டுட்டு அந்த நேரத்தில் பதிலை சரியான பதிலை வந்து தெரிவு செய்யணும் இப்ப அந்த எதிர்வுரை பணுவல் அப்படின்னு சொல்லும்போது மாணவர்களுக்கிட்ட வந்து மாணவர்கள் இந்த பகுதியை ரொம்ப கவனமா கேட்கணும் நீங்க பாத்தீங்கன்னா இரண்டு பேர் உரையாடுவாங்க உரையாடல சரியா கவனமா கேட்ட பிறகு அந்த அந்த இருவரில் ஒருத்தரோட பதில் ஒருவர் வந்து முடிக்கிறது மாதிரி இருக்கும் அப்ப முடிக்கும் போது இப்போ இந்திராவிடம் இந்திராவிடம் அண்ணன் என்ன பதில் சொல்லி இருப்பார் அப்படின்னு சொல்லும்போது மாணவர்கள் வந்து அதை வந்து யோசிச்சு எழுதக்கூடிய ஒரு சூழல்ல இருப்பாங்க பதில் வந்து அதுக்குள்ள இருக்காது மாணவர்கள் வந்து அந்த பகுதியை புரிஞ்சு கொண்டதை வைத்து அந்த மூன்று தெரிவுகளில் ஒரு தெரிவை வந்து அவங்க தேர்ந்தெடுக்கணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா தாள் நான்கு வாய்மொழி இந்த வாய்மொழியில ஏற்கனவே நான் சொன்ன சொன்னது மாதிரி ஒரு பணுவனும் ஒரு படமும் கொடுப்பாங்க மாணவர்கள் வந்து வாய்விட்டு அந்த வாசிக்கிறதுக்கு வந்து பத்து மதிப்பெண்கள் மாணவர்களோட ஏற் குரல் ஏற்ற இறக்கம் மாணவர்களோட அந்த பகுதி எப்படி வாசிக்கிறாங்க ஏற்ற இறக்கம் எப்படி இருக்குது நிறுத்த வேண்டிய இடத்துல நிறுத்தி படிக்கிறாங்களா எழுத்துக்களை எல்லாம் சரியாக உச்சரிக்கிறாங்களா லகரம் உச்சரிக்கிறாங்களா இது மாதிரியெல்லாம் வந்து நம்ம பார்ப்போம் சரியாக உச்சரிக்கிறாங்களான்னு பட உரையாடலை பொறுத்த வரைக்கும் அது மூன்று பகுதியாக மாணவர்கள் அணுகணும் ஒன்று வந்து இரண்டு பகுதியை அணுவா அணுகுவாங்க ஒன்று வந்து படத்தை பற்றி விவரித்து சொல்லுவாங்க அந்த படத்தில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத விவரித்து சொல்லுவாங்க அதுக்கு தான் நம்ம பேஸ் ஊற்றி முறையை மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்குறோம் அந்த படத்தில் என்ன இருக்குது என்ன நடக்குது என்ன அந்த இந்த ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா பிரச்சனைக்கான தீர்வு என்ன அந்த பிரச்சனையை எப்படி தீர்த்திங்க இது மாதிரி வந்து மாணவர்கள் வந்து அந்த படத்தை பற்றி பேசணும் அந்த பத்து மதிப்பெண்கள் படத்தோடு தொடர்புடைய உரை உரையாடல் அப்படின்னு சொல்லும்போது அதற்கு தான் வந்து இது வந்து வழி கருத்து பரிமாற்றத்துக்குள்ள அவங்கள இட்டு கொண்டுகிட்டு போகும் அப்படின்னு ஆசிரியர் கேள்வி கேட்பாங்க இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒரு பூங்காவை பத்தி படம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பூங்காவை பத்தி அந்த மாணவர்கள் பேசின பிறகு கேட்பாங்க வந்து சரி நீங்க பூங்கா போயிருக்கீங்களா பூங்கா போன அனுபவத்தை கொஞ்சம் சொல்லுங்க யாரும் கூட போனீங்க அப்படின்னு கேட்கும் போது அந்த மாணவர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க ஆசிரியர் கேட்குற கேள்விகளுக்கு கலந்துரையாடுவாங்க அது மாதிரி இருக்கிறது தான் நம்ம வந்து வழி கருத்து பரிமாற்றம்னு சொல்றோம் அதற்கு ஒரு பத்து மொத்தம் வந்து வாய்மொழி தேர்வுக்கு வந்து முப்பது மதிப்பெண்கள் இது போலதான் வாசிப்பு பகுதி இருக்கும் இதுல சில நேரங்கள்ல ஏற்ற இறக்கம் வந்து இந்த பகுதிகளுக்கு கண்டிப்பா இருக்கிற மாதிரிதான் கொடுப்பாங்க இது மாதிரி ஒரு படம் இருக்கும் இந்த படம் தான் பட உரையாடல் சொன்னோம் இல்லையா மாணவர்கள் இந்த படத்தை பத்தி ஆனா ஒரு சூழலையும் கைவிடாம விடாம எல்லாத்தையும் தொட்டு பேசுறது ரொம்ப சிறப்பு அதுக்காக தான் மாணவர்களுக்கு அந்த முறையை நம்ம கையால சொல்லி இருக்கோம் சரி மாணவர்களே நீங்க இதற்கான பயிற்சிகளை வந்து ஆசிரியர் ஆசிரியர்கள் வந்து அஹ் மாணவர் கற்றல் தளத்துல வந்து போடுவாங்க அதே நேரத்துல மாணவர்கள் எப்படி வாசிக்கிறாங்க அப்படிங்கிறதையும் ஆசிரியர் வந்து கண்காணிக்க செய்வாங்க நீங்கள என்ன செய்யலாம் அப்படின்னா சில மாணவர்கள் வந்து நல்லா சிறப்பாக வாசிச்சிருக்காங்க அப்படின்னா நீங்க வந்து எப்படி வாசிச்சிருக்காங்க என்னங்கிறத மற்ற மாணவர்கள் அது என்னன்னா கேட்டு பார்க்கலாம் ஏன்னா நம்ம எல்லாருமே வந்து ஒருத்தங்க இன்னொருத்தவங்கள்ட்ட இருந்து கற்று அஹ் கற்றுக்கொள்றதுல தான் விருப்பம் கொள்றோம் ஸோ மாணவர்கள் கேட்கலாம் அவங்களுக்கு கருத்து தெரிவிக்கலாம் அவங்க சிறப்பா வாசிச்சிருக்கா சிறப்பா வாசிக்கலாம்னு சொல் வாசிச்சிருக்கீங்க சொல்லலாம் இல்லைன்னா இதுலயாவது மேம்பாடு காணணுமா அதையும் மாணவர்கள் சொல்லலாம் அதனால வந்து இந்த கற்றல் தளம் வந்து மாணவர்கள் வந்து அவங்களோட சுய கற்றலில் ஈடுபடுறதுக்கும் மற்றவர்களோட கற்றலை வந்து அவங்க கரு கற்றலுக்கு அவங்க கருத்து தெரிவி தெரிவிக்கிறதுக்கும் பொருத்தமாக இருக்கும் சரி பெற்றோர்களே நீங்கள் வந்து ரொம்ப பேர் அடுத்த ஆண்டு உயர்தமிழை எடுக்கிறத பற்றி நீங்கள் யோசிச்சு யோசிச்சுட்டு இருப்பீங்க செய்து அடுத்த வருஷம் நீங்கள் உயர்தமிழ் எடுக்கிறதுக்கு முன்னாடி எங்கள்கிட்ட தமிழ் எங்கள்கிட்டயே ஒரு வார்த்தை கேட்டுக்கோங்க வந்து உயர்த்தமிழை பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் வந்து அது இரண்டு பகுதிகளில் இருக்கும் தாழ் ஒன்று தாழ் இரண்டுன்னு தாழ் ஒன்றை பொறுத்த வரைக்கும் இரண்டு கட்டுரைகள் அமைந்திருக்கும் ஒன்று தலைப்பு கட்டுரை இன்னொன்று வந்து அந்த தொடக்க வரிகளை கொடுத்துட்டு மாணவர்களை வந்து அடுத்தடுத்து எழுத சொல்லுவாங்க தொடர்ச்சியாக சொல்லுவாங்க இதில் ஒன்றை தான் மாணவர்கள் தெரிவு செஞ்சு அந்த கட்டுரையை எழுதணும் மாணவர்களோட மொழி வளம் எப்படி இருக்குது அந்த சொல்லாட்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து அதில் பா அதில் வந்து பார்க்கப்படும் இரண்டை பொறுத்த வரைக்கும் பிழை திருத்தம் வாக்கியங்கள் முடித்தெழுதுதல் இருக்கும் க கருத்தறிதல் ஒன்று கருத்தறி இரண்டுன்னு இருக்கும் இல்லையா இந்த கருத்தறிதல் ஒன்று ஒன்றில் வந்து மாணவர்கள் சில சில சிலவற்றை வந்து மாணவர்கள் வந்து இதுக்கு வந்து இந்த தலைப்பு வந்து இதுக்கு பொருத்தமாக இருக்குமா ஏன் பொருத்தமாக இருக்கு அதை பற்றி சொல்லுங்கள் இந்த கருத்து சரியா தவறா அது மாதிரியெல்லாம் கேட்பாங்க இதே மாதிரி ஆங்கிலத்தில் அவங்க வந்து கருத்தறிதல் செய்கிறாங்க அது மாதிரி வந்து கருத்தறிதல் ஒன்று இருக்கும் கருத்தறிதல் இரண்டை பொறுத்த வரைக்கும் பல தகவல்கள் அடங்கிய ஒரு பகுதியாக இருக்கும் அதிலேருந்து மாணவர்கள் வந்து அந்த பின்ன ஒழுங்க அதை படிச்சுட்டு அதை புரிஞ்சுக்கிட்டு அப்புறமா பதில் எழுதணும் இதில் வந்து சொற்பொருள் இரண்டும் கேட்கப்படும் அந்த பகுதியிலே இருந்த சொற்களையே நம்ம பயன்படுத்தி தான் அந்த இரண்டு சொற்களும் கேட்டிருப்பாங்க மாணவர்கள் அதற்கேற்ற சொல்லை எழுதணும் ஓகே இப்போ சுயவுடைய கருத்தறிதல் அந்த இரண்டு க இரண்டு பணுவல்களை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்கும்போது கதையை ஒட்டி இடம்பெற கருத்தறிதலில் வந்து உயிர் சிந்தனை திறன்களையும் சொல்வளத்தையும் சோதிக்கும் வகையில் வினா அமைஞ்சிருக்கும் அதான் நான் சொன்னது மாதிரி உயிர் சிந்தனை மாணவர்கள் வந்து எப்படியெல்லாம் யோசிக்கிறாங்க எப்படி அவங்க திறன்களை வெளிப்படுத்துறாங்க அது வந்து வினாக்கள் வந்து உயர்தமிழை அமைந்திருக்கும் சரி பெற்றோர்களே இதுதான் தொடக்கப்பள்ளி நான்காம் வகுப்பில் நான்காம் வகுப்பில் என்ன அடங்கியிருக்கும் செய்திகள் இதில் மேலும் உங்களுக்கு ஏதாவது இன்னும் வந்து கேட்கணும் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து என்னை வந்து தாராளமாக அணுகலாம் நான் தான் வந்து தொடக்கலையை நான்கு கற்றுக் கொடுக்குறேன் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் என்கிட்ட கேட்கலாம் நன்றி பெற்றோர்களே